மக்கள் டிவி நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம். எரிச்சலை தீப்பவள் சென்ற நிகழ்ச்சியில் கூட மக்கள் டிவியில் இந்த அம்மனை பற்றி சொல்லி மிகுந்த வரவேற்பு, நிறைய பேர் தொலைக்காட்சி வழியாக சொல்லி பயனடைஞ்சதாக சொன்ன அத்தனை பேர்த்துக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த ஆடி மாதம் இந்த அம்மனை நம்ம தெரிந்திருப்போம், ஆனால் நினைக்க தவறிவிடுவோம். வயிற்றெரிச்சல், உடல் எரிச்சல் மட்டும் இல்லாமல் சுகர் நோயினால் ஏற்படக்கூடிய எரிச்சலையும் குணப்படுத்தக்கூடியவள், மாறாக சக்தியை கொடுக்கக்கூடிய ஆனமலை அப்படின்னு சொல்லக்கூடிய பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாஷாணி அம்மன். இந்த மாஷாணி அம்மனை இந்த தடவை நினைக்கிறோம். இந்த மாஷாணி அம்மன் வந்து போனீங்கன்னா இங்கே மிளகா வாங்கி அரைச்சி தடவிட்டு வர்றோம் அப்படின்னு, இது கண் எரிச்சல் இருந்தால் நேர்க்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? மாஷாணி அம்மன் எவ்வளோ கருணை உள்ளம் பொருந்தியவள் அவள் பார்க்குறா சொல்கிறான், நான் வந்து பிறரை போகிற இல்லை, எனக்கு என்ன அறியாமே எனக்குள்ளே ஒரு பொறாம குறம் வந்துருச்சு, என்ன அறியாமே எனக்குள்ளே ஒரு எரிச்சல் வந்துருச்சு, அதெல்லாம் இந்த மிளகா போல் இருக்குது, உன் சன்னிதானத்தில் வெறுமனை தூக்கி போட்டுட்டு போனால் திருப்பி திருப்பி அந்த குணம் வந்துடும், அதனால் கண்ணெரிச்சல், புகைச்சல், திஸ்தி, ஓவல், ஏவல் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் மேலே என் மனதினால் ஏற்படக்கூடிய இந்த மிளகாவை கூட, அது அந்த மிளகாவில் கூட ரெண்டு விஷயம் இருக்குதான், காஞ்ச மிளகா இருக்குதான், குண்டு மிளகா இருக்குதான், இந்த ரெண்டு மிளகானால உங்களுடைய காட்டத்தெல்லாம் காட்டிலையும் எனக்கு எரிச்சல் இருக்குதுமா, அந்த எரிச்சலை தான் ஓ முன்னாடியே அரைச்சிட்டு போயிடுறேன், எனக்கு இந்த எரிச்சல் குணமே இருக்கக்கூடாது, பிறரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, பிறமை பார்த்து கண் வைக்கக்கூடாது, பிறரை பார்த்து நான் எரிச்சல் எரிஞ்சு உழுகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவள் தான் இந்த மாஷாணி அம்மன். அதே போல் தனக்கு தெரியாமல் ஏற்பட்டக்கூடிய திஷ்டிகளை ஃபுல்லாக அந்த மாஷாணி அம்மன் என்ன செய்கிறான்னா, ஓ உன் வாழ்க்கையில் இவ்வளோ எரிச்சல் இருக்குதா, இவ்வளோ மிளகா அரைச்சி நீ இவ்வளோ தலையிருக்கிறியா, உன் வாழ்க்கையில் எரிச்சல், கந்திஷ்டி, ஏவல், பில்லி சுனியம் எல்லாத்தையும் நீக்கிறேங்கிற அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறவள் தான் மாஷாணி அம்மன். இந்த ஆடி மாதத்தில் மாஷாணி அம்மன் கோயில் சென்று வணங்குவதும், செல்ல இயலாதவர்கள் மாஷாணி அம்மனை நினைத்து வணங்குவதும் கூடுதல் சிறப்பு பெறும். ஏன்னா எல்லாத்துக்குமே திஷ்டிகள் நிறையா இருக்குதுங்கிறது அறிஞ்ச விஷயந்தான். அந்த திஷ்டிகளை நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தான் இந்த மாஷாணி அம்மன். இந்த மாஷாணி அம்மனுடைய இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, எப்பயுமே தாயை போல் காப்பவள் தாய் இல்லையா, தாயை போல் காப்பவள்னால் அவளுக்கு தாயார் அப்படின்னு நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எரிச்சல், முன்ன சொன்னது மனதினால் ஏற்படக்கூடிய எரிச்சல், கண்ணினால் ஏற்படக்கூடிய எரிச்சல், நோயினால் எரிச்சல் இருக்குதுங்க, உடம்பு தக தகன்னு எரியுதுன்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். சுகர் அதிகமாக கூடிட்டாலோ, 330 பாயிண்ட் வந்துட்டாலோ, அல்லது 170க்கு மேலே போயிட்டாலோ, அல்லது சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தன்னுடைய நாவை அடக்க முடியாமல் உணவுகள் சாப்பிட்டுட்டாலோ, அவங்க படுற அவஸ்தை உள்ளங்கால மட்டும் மாசாணி அம்மனை வணங்குங்கள், 2 மணி நேரத்தில் உங்கள் எரிச்சல் குறையும். நீங்கள் மாசாணி அம்மன் கோயிலுக்கு போங்க, போகலாம். இந்த மக்கள் டி வழியாக இது ஆணித்தனமாக வலியுறுத்துறேன். அதற்கு அந்த அன்னை மாசாணி அம்மனே சாட்சி. ஏன்னா என்னுடைய நோக்கம் அந்த நோயினால் அவஸ்தப்படுறவங்களுக்கும் புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் மக்கள் டிவியும் நாமும் சேர்ந்து வழங்கக்கூடிய இந்த ஆலயங்களும் தெய்வங்களும் என்றும் நாங்கள் அனுபவிச்சுருக்கிறோம், நீங்கள் அனுபவிக்கணும் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறதுக்காக தான். இன்றைக்கி நிறைய பெண்கள் எரிச்சல்னால் அவஸ்தப்படுறாங்க சார். எரிச்சல் மட்டுமல்ல, சில வகை அலர்ஜிகள் இருக்குது, இச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலர்ஜிகள்னால் பாதிக்கப்பட்டவர்களும் அன்னை மாசாணி அம்மனை மனம் முறியும் போதோ இந்த மாதிரி கடுமையான எரிச்சல் ஏற்பட்டுருச்சு, அது சுகராக இருக்கட்டும் அல்லது அலர்ஜியாக இருக்குன்னா, உடனடியாக சென்று தூய நீரில் நீராடி விட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அன்னை மாசாணி அம்மனை நினைத்து மனமுருக பிரார்த்தனை பண்ணி ஒரு கற்பூர ஆராத்தி காமிச்சு விழுந்து கும்பிட்டு எந்திரிங்க. 2 ஹவர்ஸில் இது குறையுதா இல்லையான்னு பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நோய்க்கு பாரு தெய்வத்துக்கு பாருன்னு அந்த காலம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லது நோய்க்கு பாரு பேய்க்கு பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் உகந்தது. சடன்னாக தீர்வு கொடுக்கக்கூடியவள், தன் கஷ்டப்படுறவங்களுடைய துயரை நீக்கக்கூடியவள் என் அன்னை மாசாணி. அதனால தான் ஆனமலை மாசாணி அப்படின்னு அவளுக்கு பேர். அவள் இருக்கக்கூடிய மலைக்கு பேர் ஆனமலை. ஆணையை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அதற்கும் ஆனமலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் பொல்லாத ஆட்சியும் சரி பண்ணுவானாம் அந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய என் மாசாணி அம்மன். அதனால தான் அரசியல்வாதிகளும் அரசியலில் இருப்பவர்களும், மற்றும் அரசியல்னால் நம்ம உலக அரசியல் சொல்கிறது, நம்ம வீட்டில் அரசாட்சி பண்ணுறோம்ல, நான் தான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அவர்களுக்கு பேரெல்லாம் அரசியல்வாதி. கணவன்மார்களுக்கு பேரெல்லாம் அரசியல்வாதிகள்னு பேர். அந்த அகோர குகோர குணத்தை நீக்கக்கூடியவள் என் அன்னை மாசாணி. என் அன்னை மாசாணியாகப்பட்டவள் தன்னுடைய ஜாதக ரீதிக்கு அப்பால் பட்டு தன்னுடைய ஜனனகாலத்தில் ஏற்பட்டக்கூடிய தோஷத்தை நீக்கி தன்
தன் ஜனனம் பிறந்த ஜென்மாவில் கர்மன் ஆகா இந்த மாதிரி துண்டு போட்டிருக்கிறாரா, இந்த மாதிரி வாட்சி போட்டிருக்காருன்னு கந்திஷ்டிப்பட்டு அதனால் ஆக்சிடென்ட்களும் அதனால் பாதிப்புகளும் அதனால் இழப்பீடுகளும் ஏற்பட்டுருச்சு. ஆனால் தன் கண் வைத்தவன் கண் அவிந்து போகக்கூடாது, அவனும் நல்லா இருக்கணும், இந்த நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா திஷ்டி இல்லாமல் போயிடுங்கிறதுக்காக தான் அன்னை மாசாணி அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதுபோக உடலில் அலர்ஜி சம்மந்தப்பட்ட டிஃபிகல்ட் இருக்கிறவங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன், விஞ்ஞான ரீதியாக இந்த மிளகாய் கடுமையான மூக்கில் நீர் கோர்த்துக்குச்சுனா என்ன செய்கிறோம், ஆவி பிடிக்கிறோம் இல்லைங்களா, நொச்சி இலை போட்டு மஞ்சள் போட்டு பிடிக்கிறோம். இன்னும் அதிரடி வைத்தியம், இதை தயவுசெய்து யாரும் முயற்சி பண்ணி பார்க்க வேணாம், ரொம்ப காது கண்ணு மூக்கெல்லாம் எரிஞ்சிருச்சு, அந்த இம்பிடியட்டில் அந்த சளி ஏற்படும். இது வந்து எங்கே இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இமயமலை சாரத்தில் கடும் குளிராக இருக்கும், அந்த கடும் குளிரான நேரத்தில் வந்து காது மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுதுன்னா, ஒரு காய்ந்த மிளகாவை அடுப்பில் சுற்றி அந்த வாசையை நுழைஞ்சுனா அந்த காரத்தன்மையில் இந்த உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட நீர்லாம் தும்மல்லையும் வேறுகளையும் வெளியில் வரும். இதை பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. தற்போதைய சூழ்நிலையில் இது உகந்தது அல்ல என்பது நன்கு தெரியும். வேறு நாட்டுக்கு இருக்கக்கூடிய பணி, அதாவது வேறு நாட்டுனா இப்போ அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பணிக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்பேற்பட்ட மிளகாவை நம்ம மாசாணியம்மனுக்கு அரைத்து தடவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவள் நமக்கு உடம்புலையும் மனதிலும் ஏற்படக்கூடிய எரிச்சலை முற்றிலும் நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்நாடு ஆனந்தாழ்வார். வணக்கம்.